சீரியல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வெயில் அதிகம்தான். காலில் ஷூஸ், இறுக்கமான உடை, கழுத்தில் வேறு டை. இவருக்கு என்ன பைத்தியமா? இப்பொழுது இல்லை, கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார். ஏன் தெரியுமா? சந்திக்கும் ஆட்களும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி. சொன்னேன் செந்தில், உலகம் உருண்டன்னு எப்படி சொல்வீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வர்றேன். இதுல இருந்து தெரியல சார். மிஸ்டர் செந்தில், எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்? ஒன்பது. எட்டுன வேலையை தரப்போறீங்க? வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க? சாரி சார், நான் லிஃப்ட்ல வந்தேன். உலகத்துல தலை சிறந்த மூன்று பத்தினிகள் பேர் சொல்லுங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க பொண்டாட்டி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு யார் சொன்னா? சொன்னது யார் என்று செந்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். சார், இந்த ஒரு ரூபா உங்க பையில இருந்து விழுந்த பாருங்க. திருப்பி கொடுத்துருவேன். கிடையாதா? இந்த மாசம் ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். ஹலோ. ஹலோ. போன மாசம் வாங்கின 20 ரூபாய். தேங்க்ஸ். நான் சொன்னா சொன்னதேவிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 30 ரூபாய் கடன் வேணும். என்ன வாசு, போன மாசம் 10 ரூபாய் கொடுத்துட்டு 20 ரூபாய் கேட்டீங்க, கொடுத்தேன். இந்த மாசம் 20 ரூபாய் கொடுத்துட்டு 30 ரூபாய் கேக்குறீங்களே. இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்க துணி கூட இருக்காது போல இருக்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும். இவர் வாசு, சிரிப்பான சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக் கொள்பவர். இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து 2 தங்கைகள் மட்டுமே. தம்பியா, நம்ம புரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு, பையன் நல்லா நடிப்பானா, அதான் அவங்களை பார்த்துட்டு போகலான்னு வர சொன்னேன். அப்படியா? உள்ள உன் பேரு? சிவா சார். நடிச்சு காட்டு பார்க்கலாம். சரி சார. வீரபாண்டி கெட்ட போமல்ல இருந்து ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். என்ன மொழியில பேசுன? இல்ல சார், இப்ப எல்லாம் தமிழ் சரியா பேச தெரியாட்டினாதான் தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்கும் சொன்னாங்க. அதனாலதான் சார். இவர் தான் சிவா, நடிப்பாசையால் படிப்பை விட்டவர். நடிகனாகத்தான் ஊருக்கு திரும்புவேன் என்று சபதமேற்று சென்னை வந்தவர். என்னடா அது, ஹாஃப் அன் அவர் ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். சும்மாடா, இன்டர்வியூல போய் என்னடா கிடைக்க போறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ராமசாமி வீடு எங்க சார் இருக்கு? இங்க கூப்பிடுறது ஒருதல் தான். ஓஹோ, ராமசாமி. ஏ ராமசாமி, ஏ ராமசாமி. வாங்கி நாம உடனே என்னமா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. யார் தெரியுமா? சொல்லுங்க.
ஏய் செந்தில், என்னடா இங்க நிக்கிற? ஒண்ணு இல்ல, சும்மா மாங்கடம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓஹோ, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கவா? ஏது ஏது போற போக்க பார்த்தா அம்மன் எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா லீடிங் மெஜார்ட்ல அச்சுன்னு போடுவாங்க போல இருக்க. இல்லடா, கவர்மெண்ட்ல கூட வேலைக்கு உணவு திட்டம்ன்றத மாத்திட்டு வேலைக்கு அம்மன் திட்டம் ஆரம்பிச்சிடலாம். என்னன்ற? ஏய், உனக்கு நம்பிக்கை எல்லாம் விட்டுரு, உன் கொள்கை உன்னோட வச்சுக்க. ஏதோ சம்திங் ஒரு பவர் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏய் பஸ் வருதுடா, நான் வரேன்டா. போ போ, பஸ்ல வீட்டுக்கு ஒரு மர வளர்ப்புன்னு எழுதிருக்கு. உங்க வீட்டுல உன்னை வளர்த்து விட்டு இருக்காங்க. சார் வணக்கம், என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராமன், சுதாகர் ஆட்டம், ரஜினி ஸ்டைல், இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்கவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பாக்கலாமா? சிவா, ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்ப நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க, பிளீஸ் ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் இருக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. டேய் கேந்திரா, உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன். வேல உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி? ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? கேட்ட உடனே இருக்குச்சு ஓடுற 100 மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடுற மாதிரி. நாங்களாம் இல்லையா? ஏய் தனி ட்ராக்கா? ஈஸியா மாட்டிங்க போல இருக்க. திரும்பி வரப்ப நம்ம கமெண்ட் கவனி. டேய் வேண்டாண்டா, இப்பதானே ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணும். இப்ப ஒரு 5 டீ போடுப்பா. ஃப்ரெண்டா? அது நம்ம சரித்திரத்திலே கிடையாதுரா. கண்ணகி இருந்தாலும் அவ நம்மளுக்கு பொம்பளை தான்டா. ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுமா. புதுசா வந்து குடிச்சு பாருங்க சார். இவ்வளவு மாதிரிதான். எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பக்தி உள்ளவர். ஓம் பக்தி என் பக்தி கிடையாதுரா, பயங்கரமான பக்தி உள்ளவர். கணேஷ் பிடிதான் பிடிப்பாரு. பட்டாசாராயிருந்தா போடுவாரு. காமாட்சி, மீனாட்சி, ஆண்டாள், பார்வதி இப்படி பேர் உள்ள பொண்களை பார்த்துதான் சைட் அடிப்பார். ஒரு டயலாக் அடிக்கிறார், இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன். நீ யாருன்னு கண்டுபிடிங்கடா பாப்போம். நடிச்சு அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்ய, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா. இப்ப பாரு, அரே கரோசோ, நமஸ்தே போலோ, நமஸ்தே. ஹம்கு பஹுத் பூக் லகி ஹே. அச்சா, ஆப் சப் லோக் ஹமாரா மாலிக் ஹே. பைசா ஹே, பைசா நே. அச்சா, பைசா நே. தும் சப் குச் ஹமாரா நோக்கர் ஹே, நோக்கர். எக், தோ,
ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலடா. கேரக்டர் பண்ணுடா கேரக்டர். நேத்து எங்க மாமா பொண்ண பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ள பிடிக்கலையா என்ன எத்தான் பிடிச்சிருக்கா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. இத எப்படி இருக்கு? இதெல்லாம் ஓல்டு பாட்டா, இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி, இப்படி வா. இருக்கிற காசுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன். அதனால அம்மா சரஸ்வதி, நீ எல்லார் மனசுலையும் கலை ஆர்வத்தை தூண்டு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தாயே லட்சுமி, நீ இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு, மற்றதை நான் கவனிச்சுக்கிறேன். பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? சார், யார் அது? சிவா, தி கிரேட் ஆக்டர். வாங்க வாங்க வாங்க. நடிகர் தேவன்னு பேப்பர்ல விளம்பரம். ஆமா, அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன். உங்க பேரு? சிவா. சரி, எப்படியும் நடிக்கிறதுனே முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஒரு படம் எடுக்கிறோம், டைட்டில் வராத செலவுகள், 5 டூயிட், 4 ஃபைட், சினிமா ஸ்கோப், உனக்கு ஹீரோ லுக், உன்னையே போட்டுறேன். நிஜமாவா? நிச்சயமா. ஹலோ, யார் பேசுறது? என்னது ஆயிரம் வேணுமா? காலையில தானே ஏன் 9000 கொடுத்தேன்? என்னது திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? என்ன சொல்ற? யோ, இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகுயா? ஆமையா? என்னது 1000 இல்லைன்னா வேலை நடக்காதா? விளையாடுறியா? இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா? சார், 1000 ரூபாய்க்கு நல்ல காரியத்தையும் தள்ளி போடணும். ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, நான் தரேன் சார். வேண்டாம்ப்பா, பேர் கெட்டு போய் நடிக்க வந்தவங்க கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தான்னு பேசுவாங்க. அதனால என்ன சார், பேமெண்டோட சேர்த்து கொடுத்துருங்க. அதானே அதானே, பரவாயில்ல பரவாயில்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. யாரது? என்ன வேணும்? அட பாவி,
அஞ்சு டூயிட்டு நாலு ஃபைட்டு நான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினில்ல. டைட்டில் எப்படிங்க வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன், ப்ரொடியூசரா இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்திடுவாரா சேச்சா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடிடுவாரா? ஐயோ, தங்கமான மனுஷன் இது, காலை பிடிச்சிருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறதே, எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸிலாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க, ரொம்ப சீரியஸாரி சார். பாவம் சார், வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி, அப்ப பின்னிடுறேன் சார். ஏதோ தப்பு நடந்து போச்சு, இந்தாங்க பணம். எங்க இருந்து போன் வந்துச்சு? தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகண்டா நீ. ஏய் போலீஸ்ட் தத்தி வா. ஏய், இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கினா பின்னிடுவேன். இல்லண்ணா இல்லண்ணா. ஏய் தத்தி, காலகாலத்தில் கூட போயிச்சாரு. பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம். எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த எனக்கு? இரு வர. மாமா, உன்னை பார்த்து எவ்வளவு மேலாச்சு மாமா. ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா, என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். தெரியலையே. வேட்டியை மடிச்சு கட்டினா தான் தூக்க முடியும். சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல என்ன முடிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில்ல. இது எப்படியா மறந்து? ஆமா, இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வரமாட்டேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்ப உங்க கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை. இது பாரு, வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி, இல்ல பேர சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல, சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துட்டேன்னு ஆகணும். அங்க பாத்துக்கிறேன்.
அப்படி இருக்கா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா, கிரீட பண்ணி கிழிச்சுட்டாலும் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது, என்ன பண்ண தள்ளிப்போ. நான் இல்ல, அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா, ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். தண்ணியே சுட்டுருச்சு. ஒரே குட்டில வரணும் மாட்டேங்கிறது. நல்லா எருமாடுங்களாட்டும். ஒண்ணுதான்பா, எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா. போஸ்ட்மேன் ஓட குடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது? அது அன்றாயிரம் வச்சிருக்கேன். ஆமா, அவருக்கு என்ன அஞ்சாறு அன்றவரா இருக்கு? அவருக்கு இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. ஐயோ, கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதுன லெட்டர் நஞ்சு போச்ச. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்கால ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். எந்த ஐயோ டீ கடை பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? இது விளாசமோ எல்லாம் அறியும். தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அப்படி கர்மாதிக்கு வர ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ அப்பா, நீ ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழப்புக்காக முதல்ல பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படியும் இங்க வருவனு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ, இதுவா? வரவாயில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூடு. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு, வர ஒரு மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவன என்ன கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி மட்டும் தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க. ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் உங்களே தங்கிக்கலாம். அவன் வந்து அமிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? அதான வேலை. ஒன்னு ரெண்டு.
ஐயோ ஐயோ சுண்ட காணவே இப்படியா வெளியே வந்து ஐயோ எந்த சார நீங்களே விட இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தலே இன்னும் எனக்கு தரும் அந்த ஏமா கேக்குற இருந்த ஒரு துண்டியும் தாராவத்து உட்காந்துருக்கேன் அந்த லுங்கிய கொஞ்சம் எடுத்து போற உனக்கு புண்ணியமா போயிரும் ஓ லுங்கியோ அதே வள்ளிய லுங்கியா நான் வர ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி யாரும் இல்லாதப்ப தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன் அதையும் எடுத்துட்டு போயிட்டியா மான சுத்தம் காப்பாத்துறது வண்டி மாட்டிச்சா தாராள மனசு என்ன லம்பாடியா அடிக்கிற கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா உன் கை என்னத்துக்கு ஆகும் நான் பாத்துக்கிறேன் இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன் கமலா குடு இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா ராட்சசி என்ன மூணு வேலை கொட்டிக்கல ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கழிச்சிடுவாங்க நினைக்கிறாங்க போங்க போங்க எங்கடா போற பவளத்தை பார்க்க போறேன் பார்க்க கூடாது பாப்பேன் பேச கூடாது பேசுவேன் பேசு ஆனா ஏதோ கொஞ்சம் பேச விடுறான் இல்லை பவளம் எனக்குத்தான் சொந்தம் நான் மூத்த பிள்ளை பவளம் எனக்குத்தான் சொந்தம் இளையவன் நான் செல்ல பிள்ளை ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம் திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா அப்ப யார் விட்டு அடிக்க என்ன அடிச்சது
நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சுட்டு வரலான் போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லயே குளிக்க மாட்டேன், அது குளிர்னா ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறது நீ யாரு? அன்பே ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணை உன் கையை எடுத்து வீசு. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுதா என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது பவளம். இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? என்ன என்ன விஷயம்? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ எதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது எதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோபமா இருக்காங்க, உன்ன வேற கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஒரு துடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் துடப்பம் இருக்கும், அவரு தான் மாமூலா பெருக்கிறவர். நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுலதான் பேசின மாதிரி. அம்மா என்னோட க்ஷமிக்கணும், இது போல தப்பு இனி ஏன் செய்யல? நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு, சின்ன தப்ப நீ பெருசு படுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். இடியாப்பா எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே.